வணக்கம் சிஎஸ்கே டெக் நேயர்களே, இது உங்கள் சிஎஸ்கே டெக். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் செமையான ஒரு மேட்ச் இருக்குது. அந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரிப்போர்ட் அண்ட் தென் என்னோட ட்ரீம் லெவனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ஷார்ஜாவில் நடக்குது. ஸோ இது வந்து ராஜஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும்னு நமக்கே தெரியும். ஏன்னா ராஜஸ்தான் இங்கே நடந்த ரெண்டு மேட்ச்லேயும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, சென்னை கூடவே ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாகவே இருக்குது ராஜஸ்தானுன்னு சொல்லலாம். ஸோ மூணாவது மேட்ச் அவங்களுக்கு இங்கே வச்சு நடக்குது. இதுக்கப்புறம் ஷார்ஜாவில் ராஜஸ்தானுக்கு மேட்சே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சு பாயிண்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு பார்ப்பாங்க. வேறு எந்த கிரௌண்டில் அவங்க விளாண்டாலும் தண்ணிக்குள்ளே இருக்க மீனை தூக்கி வெளியே போட்ட மாதிரி தான். இப்போ மறுபடியும் அந்த மீன் தண்ணிக்குள்ளே போகுதுங்கிறது டிசிக்கு வந்து ஒரு டஃப்பு தான். டிசிக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. டாஸ் வந்து இன்னைக்கு க்ரூஷியலாக இருக்குமா அப்படிங்கிறதும் போக போக தான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்களோட ஹெட் டு ஹெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இவங்களோட ஹெட் டு ஹெட் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம்னா 20 மேட்சஸ் மொத்தம் இவங்க மோதிருக்காங்க. அதில் 11 மேட்சஸ் வந்து ராஜஸ்தானும் 9 மேட்ச் வந்து டிசி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வச்சு நடந்தது 18 மேட்சஸ். ஒரு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்துச்சு. இந்தியாவில் நடந்த 18 மேட்சஸில் ராஜஸ்தான் 10, டிசி 8. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஒரு மேட்ச்சில் வந்து டிசி ஜெயிச்சிருக்காங்க. யூஏஇயில் அவங்க மோதினதே கிடையாது இதுக்கு முன்னாடி. இப்போ இது ஃபஸ்ட்டு முறையாக அவங்க மோத போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டீமோட நல்ல ரன்ஸ், விக்கெட்ஸ், கேச்சஸ் இந்த ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ மோஸ்ட் ரன்ஸ் பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் 130 ரன் அடிச்சிருக்காரு ராஜஸ்தானுக்காக. டிசிக்காக பேண்ட் வந்து 220 ரன் அடிச்சிருக்காரு. மோஸ்ட் விக்கெட்ஸ் பார்த்தோன்னா ராஜஸ்தானுக்காக வந்து ஸ்ரேயாஸ் கோபால் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டிசியில் வந்து இஷாந்த் சர்மா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மோஸ்ட் கேச்சஸ் பார்த்தோன்னா ராஜஸ்தானுக்காக ஸ்டீவ் ஸ்மித் வந்து 4 கேச்சஸும், பேண்ட் வந்து டிசிக்காக 3 கேச்சஸும் எடுத்திருக்காரு. இவங்க கடைசியாக விளையாண்ட 5 மேட்சஸ் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 1/6 விக்கெட்ஸ் ஒரு மேட்ச்சு, அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் 1/5 விக்கெட்ஸு, ராஜஸ்தான் 1/10 ரன்ஸ் டிபிஎல் மெத்தடில், டெல்லி டேடபிள்ஸ் 1/4 ரன்ஸ் டிபிஎல் மெத்தடில், ராஜஸ்தான் ராயல்ஸ் 1/3 விக்கெட்ஸ். டிசியும் ராஜஸ்தானும் இதுக்கு முன்னாடி வந்து 2008 செமிஃபைனல்ஸில் மோதிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எந்த செமிஃபைனல்ஸ்லேயும் சரி பிளே ஆஃப்ஸ்லையும் சரி மோதிக்கிட்டது கிடையாது, டூர்னமெண்ட்ஸ்லேயே மோதிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா டெல்லியோட பெர்ஃபெக்டான ஒரு லைன் அப்னு சொல்லலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிற மாதிரி அழகாக போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தாலும் ஸ்ரேயா சேர் நின்றுட்டாருன்னா பிரிச்சு மெஞ்சில் சின்ன கிரவுண்டு வேறு. அதே நேரத்தில் பிருத்விஷாவும் அடிக்கிறாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சம். அதனால் டீம் அந்த டெல்லிக்கும் பேட்டிங் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் ராஜஸ்தானுக்கு இது வந்து வேறு லெவல். என் ஊர்ரா, என் பேட்டை, என்னோட கோட்டை, அந்த மாதிரி ராஜஸ்தானுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Okay friends, see you later in another video. This is your CSK Tech and goodbye.